இங்க பாருங்க நம்ம கிணத்தை கூட மூடி போட்டு மூடிட முடியும் ஆனா ஊர்வாய நம்மால மூடவே முடியாது இப்போ என்ன ஆயிடுச்சு இப்படி பேசுற பேசுறது நான் இல்ல ஊர் ஜனங்க வயசுக்கு வந்த பொண்ணை வீட்ல வெச்சிட்டு எவ்வளவு நாள் தான் பாத்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க நீ பெத்த மகளோட கல்யாணத்தை பத்தி தான நீ பேசிட்டு இருக்க ஊ அருமை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலயே விருப்பம் இல்லங்கறப்ப நாம என்ன பண்ண முடியும் சொல்லு நான் உங்களை கல்யாணம் பண்ணப்போ எனக்கு சரியா 10 வயசு தான் அது அந்த காலம் நம்ம பலவந்தத்தால மொட்டு பூ ஆகாதுமா நம்ம பொண்ணு வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகி 4 குழந்தை பெத்துட்டாங்க சுத்தி வளைச்சு எதுக்கு பேசுற நம்ம வீட்லயே குழந்தை சத்தம் கேட்கணும்னு சொல்லு இங்க பாரு எல்லாரோட மனசு போல நம்ம லிங்கம்மா மனசு இல்ல அவளோட உலகமே வேற அவளோட சிந்தனையும் வேற ஐயோ அவ கொள்கைய பத்தி நமக்கு என்னங்க கவலை நாம 4 பேரோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க நடந்துக்கிற மாதிரி தான நாமளும் நடந்தாகணும் ஓ மகள ஒத்துக்க வை அவ சம்மதிச்சா வர ஆவணி முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அவ என்ன சொன்னாலும் சரி இந்த ஆவணியில கட்டாயம் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாண ஆகாத பொண்ண வீட்ல வெச்சிட்டு இருக்கிறது மடியில நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி நீங்க இந்த உமிரோட ஊதுறப்போ எப்படி சகப்பா தெரியுதோ அதே மாதிரி என் பொண்ணு முன்னாடி வந்து நிக்கும்போது என் கண்ணும் செவந்து போகுது என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இந்த வருஷம் அவ கல்யாணம் நடத்தியே ஆகணும் தந்தானத்தானா மனசு என்ன மனசையா மனசு என்ன மனசையா மனசு என்ன மனசையா மனசு என்ன மரமீது தாவி நிக்கும் மறுகணமே கீழே நிக்கும் மனசு என்ன மனசையா மனசு என்ன மனசையா மனசு என்ன மனசை மாற்ற ஒருவன் அவனே மகலிங்கா மனசு என்ன மனசையா மனசு என்ன மனசையா வணக்கம் சுவாமிகள் வணக்கம் நாங்க கல்யாணபுரிக்கு போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு உத்தரவு கொடுக்க சொல்லி போயிட்டு வரோம் வணக்கம் குரு இன்னைக்கு பௌர்ணமி பிரயாணத்துக்கு உகந்த நாள் ஆமா ஆமா மனையாவும் அன்பு மனமோ அருள் அன்னை பக்தி மனமோ நம்ம அரசாளும் தாகி கருணை சாதனையால் உருவாச்சு தாயவளால் தெளிவாச்சு மன தெளிவுற வருதோ மனசெல்லாம் மண்ணை வசமோ இன்று விடி வெள்ளி போல மண்ணில் வந்ததுவோ தாயருளோ தாயவளில் சிவனே நம் பிறவி தோறும் மன்னை அருளுண்டு நம் பிறவி காக்க என்னும் சிவனுண்டு அந்த இறைவனின் அருளனை பெறுவது சாதனையே மனசு என்ன மனசையா
மனசு என்ன மனசையா மரமீது தாவி நிற்கும் மறுகணமே கீழே நிற்கும் மனசு என்ன மனசையா லிங்கம்மா குருவே, காலையில இருந்தே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ மனசு உங்ககிட்ட இல்லையே. ஓ மனசு ஒன்ன விட்டு எங்கெங்கயோ பறந்துகிட்டு இருக்க. ஆமா குருவே, அவர் பாடின பாட்டு என் மனசுக்கு தகுந்த மாதிரி இருக்க. மனசு எங்கெங்கயோ போகுது, எதையோ தேடுது. குருவே, இந்த பாட்டை எழுதினது யாரு? யார் எழுதினாங்கன்னு தெரியாது லிங்கம்மா. எதையெதையோ சாதிச்ச மகா ஞானிகளோட அனுபவங்கள் தான் இந்த பாடல்கள். சீரழிஞ்சு போன சமுதாயத்தின் கண்களை திறப்பதுதான் இந்த பாடல்கள். இப்பேற்பட்ட முத்து ரத்தனங்களான அடியார்களையெல்லாம் அனுபவ மண்டபத்தில் ஒன்று சேர்த்த பெருமை நம் பக்திக்குரிய பரமனடியாரியே சேரும். அந்த பெரிய மகான கண் குளிர ஒரு தடவையாவது பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு சீக்கிரம் காலம் கை கூடி வரும். காலம் கூடி வராது குருவே, நாம தான் அதை அமைச்சுக்கணும். குருவே, மனுஷனுக்கு லட்சியம் முக்கியமா குடும்ப வாழ்க்கை முக்கியமா? லட்சியம், லட்சியம்தான் முக்கியம், அப்புறம்தான் குடும்பம். இன்னும் ஏன் குழப்பம்? என்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு.